வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒரு பிக் பாஸ் ஃபைனல் மேட்சை நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னு கொஞ்சம் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம். என்ன டைம் 1.5 மணி நேரம் தான் இருக்குது. அது நம்ம இப்போ இந்த வீடியோ ப்ரிடிஷன் லேசாக நான் உங்களுக்கு லைட்டாக இது பண்ணுறேன். அந்த ப்ரிடிஷன் நீங்கள் லேசாக பார்த்துடலாம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சீக்கிரம், டைம் இல்லை. இன்றைக்கி டீம் நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே சொல்கிறேன், ஒரு டீம் தான் நம்ம போடுறதுனால நான் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் உங்களுக்கு தரேன். ஆனால் இதில் வந்து ஒரு 2-3 சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதில் ஒரு 2-3 சேஞ்சஸ் தான் பண்ணணும். அதில் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டு. மேக்ஸிமம் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு இன்றைக்கி எல்லார் மைண்டுமே மிச்சல் மார்ஸ், சீன் அப்பட்டு, ஹெச் ஹீர், இவங்க 3 பேர் மேலே தான் இன்றைக்கி எல்லோர் ஃபோக்கஸும் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதனால் நான் அவங்கக்கிட்ட போகலை. இந்த கீழே ஒரு டிவ்ரிஷ், அவர் மேலேயும் கிறிஸ்டியன் மேலேயும் தான் நான் எடுத்திருக்கேன் ரிஸ்க்கு. இவங்க மேலே தான் நான் கேப்டன் ரிஸ்க்கில் போட்டிருக்கேன். இவங்க 3 பேர் மேலேயும் ஏன் போகலை அப்படின்னா, அந்த சீன் அப்பட்டு கச்சிக்கீரு, நான் போன ட்ரிப்பே ஒரு வீடியோ போடும்போது கச்சிக்கீரை தான் நான் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து கழட்டியிருந்தோம். இந்த இவர் கச்சிக்கீர், இவரை வந்து நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. என்னென்னா, இந்த 80 பாயிண்ட்டு சொல்லியிருந்தேன், 80 103 பாயிண்ட்டு தான் நான் சொல்லி உங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். அடுத்து எஸ்டிஆர் கூட நம்ம வந்து இவரை எடுக்காமல் வச்சுருந்தேன். என்ன காரணம், இவர் விக்கெட்டு 1 தான் வரும் அப்படின்னு எடுத்திருந்தோம். ஒரு விக்கெட்டு எடுப்பார், ஆனால் அதனால் அவர் மேலே ரிஸ்க் எடுத்து கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதேமாதிரி நம்ம நினச்ச மாதிரி விக்கெட்டே எடுக்கலைங்க. இவர் பாருங்க, நம்ம போன ட்ரிப்பு கெஸ் பண்ண மாதிரி இவர் விக்கெட் எடுக்கலை 3 ஓவர் போட்டு. ஆனால் ரன்னு ஓப்பனிங்கில் இறங்கி அடிச்சிட்டார். இது வந்து நம்ம எதிரே பார்க்கல. ஃப்ளிப்பு போன மேட்ச் விளையாடாதனால இவர் முன்ன ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் இவர் வந்து அன்றைக்கி கேப்டன் ஆகிட்டார். ஆனால் நம்ம வந்து இவர் விக்கெட்டில் தான் நம்ம கெஸ் பண்ண, இவருக்கு விக்கெட் வராது, மேக்ஸிமம் ஒரு விக்கெட் வரும்னு நினச்சோம். விக்கெட்டே வரல அவருக்கு. 3 ஓவர் போட்டு விக்கெட் இல்லாமலே போயிட்டார். ஆனால் ஓப்பனிங் இறங்கிட்டார், யாருமே எதிர்பார்க்கல. சரி, பரவாயில்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லார் ஃபோக்கஸுமே இவர் மேலே தான் வந்திருக்கோம் இன்றைக்கி, சரிங்களா? அதனால தான் நான் இவரை வந்து வச்சுருக்கோம். மேக்ஸிமம் வந்து இவர் விக்கெட்டில் வருவார், போன்ற விக்கெட் எடுக்கிறனால வந்துடுவார் கண்டிப்பாக. கிறிஸ்டியன் வந்து உங்களுக்கு ஏன் நான் எடுக்கிறேன்னா, இவர் ஒரு நல்ல பிளேயரு. இவரோட செலக்டர் பர்சன்ட்டும் நான் 28 கிட்டே வந்துட்டார் கீழே. அதனால நம்ம என்ன சொல்கிறோன்னா, இவரை எடுத்து காட்டுறோம் பாருங்க. இவர் இந்த ஸ்காட்டு கூட மேக்ஸிமம் நல்லா விளாண்டுருக்காருங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் காட்டுறோம், அங்கே பாருங்கள். ஸ்காட்டு கூட நல்ல ஓரளவு ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு. இவரோட ஸ்டேட்டஸ் இந்த டீமுக்கு எதிராக நல்லா இருக்குது, அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சரிங்களா? அதனால தான் நான் இவரை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சார் சொல்கிறேன். பாருங்கள், அந்த டீமுக்கு எதிராகவே நல்லா ஆடிருக்கார். இதில் ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இதுக்கு அதுக்கப்புறம் மேட்சும் பாருங்கள், இதுலேயும் ரன் அடிச்சிருக்காரு, ஓவர் போட்டிருக்காரு, கிட்ட எடுக்கல. அதனால தான் நான் இவர் மேலே உங்களுக்கு வயசாக நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் அவரை எடுத்து வச்சுக்கோங்க, உங்கள் பிரச்சனை இல்லை. எடுத்து வச்சு இப்படி போட்டாலும் சரி, இதில் ஒரு 2-3 சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே பேட்டிங் ஆர்டரில் மட்டும்தான் இன்றைக்கி டர்னருக்கு பேட்டிங் வர மாதிரியே தெரியுது. அதனால தான் நான் அவரை வச்சுருக்கேன், சரிங்களா? போன ட்ரிப் லாஸ்ட்டு 19வது ஓவரில் தான் வந்தார், 6 கொடுங்க பாருங்கள், அவுட் ஆகலை. 6 கூட இறங்கியிருக்காரு, அவுட் ஆகலை. நாக் அவுட் மேட்ச்சில், அந்த செமிஃபைனல் மேட்ச்சில் விளாண்டார். அதில் மேக்ஸிமம் வந்து கே பேட்டர்சன் வந்து அடிச்சிட்டார். அதனால் இவருக்கு லாஸ்ட்டாக பேட்டிங் வந்துருச்சு, சரிங்களா? அதனால் நம்ம இன்றைக்கி இவருக்கு பேட்டிங் வர்றதுனால கொஞ்சம் முன்னே இறங்குவார், அப்போ விக்கெட் மேலே போகுது. அதனால் நான் அவரை வச்சுருக்கேன், சரிங்களா? இந்த கே பட்டர்சன் மேலே தான் நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். இந்த இருக்கார் பாருங்கள், இவர் மேலே தான். இவர் மேலே நான் ஏன் எடுத்திருக்கேன்னா, இவர் ஒரு 50 அடித்தாச்சுன்னா அடுத்த மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுற மாதிரியே தெரியுது. பாருங்கள், கீழேருந்தே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 50 அடித்த மேட்ச் அடுத்த மேட்சே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுற மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்கள், 6 கூட ஒரு 50 அடிச்சிருக்காரு.
64 அடிச்சிருக்காரு பாருங்க ரன். அதுக்கு முந்தின மேட்ச் பாருங்க, அந்த ஹீட்டு கூட பாருங்க, பிரிஸ்பன் ஹீட்டு கூட 67 பாயிண்ட் வச்சுருக்காரு. ஆனால் ரன்னு கம்மியாக தான் அடிச்சிருக்காரு பாருங்க, அதில் 26 தான் அடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காருனா 3 கேட்ச் பிடிச்சிட்டாரு, அதனால தான் அவருக்கு 67 பாயிண்ட் வந்திருக்கு சரிங்களா. அந்த ஒரு 50 அப்புறமே அவரோட பாயிண்ட் கம்மியாகுது, நல்லா பார்த்துட்டே வாங்க. ஓகே பாருங்க, எஸ்டிஏ கூட 50 அடிச்சிருக்காரு. அடுத்த மேட்ச் பாருங்கள், 6 கூட 34 பாயிண்ட் வந்துருச்சு, ஒரு 20 சில்லறன்னு அடிக்கிறாரு சரிங்களா. இவரோட பாயிண்ட்டு கீழேருந்தே பாருங்கள் நீங்கள், அதே ஹீட்டு கூட பாருங்கள் 50 அடிச்சிருக்காரு. அடுத்த மேட்ச் பாருங்கள், எஸ்டிஆர் கூட 2 கேட்சு இறங்கலை சரிங்களா. அதனால் இவர் வந்து 50 அடிச்சிருக்காரு, இவங்க கூட அதே 6 கூட தான் அடிச்சிருக்காரு. அதனால நம்ம இவர் மேலே ரிஸ்க் எடுத்துடலாம். போன ட்ரிப்பு இதே மேட்ச் பாருங்கள், 64 பாயிண்ட் அடிச்சிருக்காரு ரன். அதனால் நம்ம இவர் மேலே தாராளமாக ரிஸ்க் எடுத்துடலாம் சரிங்களா. அப்புறம் இதில் ஒரு 2 பிளேயர் மேலே தான் நம்ம மேலே டவுட்டே இருக்குது, முன்றோ ஹெண்ட்ரிக்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா ரெண்டு பேருமே 4th பேட்டிங் ஆர்டர் 4th இடத்துல இறங்குறாங்க, 4th இடம் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் நிறையா டீம் கொண்டு போனீங்கன்னா இவங்கள வச்சு கொஞ்சம் 2-3 டீமில் வச்சு கொண்டு போங்க, கண்டிப்பாக டீம் நல்லா கிளிக் ஆகும். இந்த ஆவெண்டோ வந்து ஓப்பனிங் இறங்குறாரு, போன ட்ரிப்பு டக் அவுட்டில் போயிட்டார் ஹார்ட்டு கூட சரிங்களா, பெர்த்து ஸ்காட்டர்ஸ் கூட டக் அவுட்டில் போயிருக்காரு. அதனால தான் நான் இவரை கொண்டு வந்திருக்கேன். ஓப்பனிங் இவரும் ஹச்சிக்கும் தான் இறங்குவாங்க, இன்றைக்கி ஹச்சிக்கீர் அவுட் ஆகிற மாதிரி தான் தோணுது எனக்கு சரிங்களா. போன ட்ரிப்பே அவர் ஃபஸ்ட்டு பால்லே அவுட்டு, ஸ்டம்மிங் மிஸ் பண்ணிட்டாங்க, இல்லைனா அவர் போன ட்ரிப்பே டக் அவுட்டில் போயிருப்பார். அதில் மிஸ் ஆனவுடனே அவர் 98 ரன் அடிச்சிட்டார், அடித்து மேட்ச் வின்னர் ஆகிட்டார் சரிங்களா. இன்றைக்கி அதனால் ஆவெண்டோ வச்சுக்கோங்க, ஆவெண்டோ வச்சு கூட கொஞ்சம் கொண்டு போங்க. நீங்கள் நிறைய டீம் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் காம்பினேஷன்லேயே கொண்டு போங்க. இதில் ஒரு 3 சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமம் அவ்வளோதான் வரும். என்னோடய ட்ரெஸ் படி பார்க்குறேன், இதில் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்தமாரி கொண்டு போய்க்கோங்க சரிங்களா. நான் கேப்டன் ஏன் அந்த பி தவுரிஸ் கொடுத்துருக்கேன்னா, இவர் கொஞ்சம் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட்டு 2 மேட்சாக இவருக்கு டோட்டலாக விக்கெட் ஒன்றுமே வரல பாருங்கள். இந்த எஸ்டிஆர் கூட பாருங்கள், எஸ்டிஆர் ஸ்காட் இவங்க ரெண்டு பேர் கூட நான் காட்டிடுறேன், எஸ்டிஆர் கூட பார்த்துடலாம் பாருங்கள். 4 ஓவர் போட்டிருக்காரு, விக்கெட்டே எடுக்கல சரிங்களா, இது ஒரு ரீசனு. அடுத்து வந்து ஸ்காட் கூட பார்த்துடலாம், 93 பாயிண்ட் வச்சுருக்காரு. எப்படி வச்சுருக்காருன்னா ரன் அடிச்சிருக்காரு சரிங்களா, விக்கெட் எடுக்கவே இல்லை. ஸோ அப்போ லாஸ்ட்டு 2 மேட்சாக இவருக்கு விக்கெட்டே வரல, அதனால தான் நம்ம இவர் மேலே ரிஸ்க் எடுத்து கேப்டனாக போட்டிருக்கோம் சரிங்களா. அதுக்கு முந்தின மேட்ச் தான் அவர் 2 விக்கெட் வந்திருக்கு பாருங்கள். அதனால் லாஸ்ட் 2 மேட்சாக அவர் விக்கெட் எடுக்கலை, அதனால நம்ம இவர்கிட்ட கேப்டன் போயிருக்கோம் சரிங்களா. எல்லார் மைண்டுமே மேக்ஸிமம் இவங்கக்கிட்ட போயிடும், இவங்ககிட்ட தான் வரும், அதனால நம்ம அங்கே போயிருக்கோம் சரிங்களா. நீங்கள் இவங்கள கூட போட்டுக்கலாம், இதில் ஓவராலாக கேப்டன் யூஸ் பண்ணுங்கள் தப்பு இல்லை. ஏன்னா மிச்சல் மாஸும் இன்றைக்கி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது, அவர் போன ட்ரிப் இவங்க கூட சரியாக ஆடலை பாருங்கள், 38 பாயிண்ட் தான் வச்சுருக்காரு சரிங்களா, 28 ரன் அடிச்சிருக்காரு. அதனால் இவர் கூட எனக்கு 50 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே கேப்டன் யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களுக்குள்ள, இந்த 3 நீங்கள் யாருனாலும் நீங்கள் நிறைய டீம் கொண்டு போனீங்கன்னா இவங்க 3 யாரும் போட்டுக்கோங்க தப்பு இல்லை. நான் ரிஸ்கியாக போடுறதுனால தான் உங்களுக்கு நான் இப்படி போயிருக்கேன், உங்களுக்கு நீங்கள் நிறைய டீம் போடுறதுனால தப்பு இல்லை, நீங்கள் ஓவராலாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. டர்னர் கூட நீங்கள் ரொம்ப ரிஸ்க்காக வேணும்னா டர்னர் கூட நீங்கள் கேப்டனை போட்டுக்கலாம். டர்னரை ஏன் போட்டுக்கலான்னு சொல்கிறேன், இன்னொரு ரீசனையும் காட்டுறேன் பாருங்கள். அந்த டீம் விக்கெட்டு போச்சுன்னா கன்ஃபார்மாக நின்று ஆட ஒரே ஆலிவர் தான் கேப்டன். இதே 6 கூட நின்று அடிச்சிருக்காரு, அதையும் இப்போ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. 100 பாயிண்ட் வச்சுருக்காரு, அது பாருங்கள் எத்தனை ரன் அடிச்சிருக்காருன்னு காட்டிடுறேன் பாருங்கள், 69 ரன் அடிச்சிருக்காரு. அதனால தான் ரொம்ப ரிஸ்க்காக வேணால் இவரை கேப்டனாக போட்டுக்கலாம் தப்பு இல்லை. போன்றக்கு ஒரு கேப்டனே வரல, பேட்டிங் அவ்வளோ சீக்கிரம் வரல. இன்றைக்கி சப்போஸ் தோக்குற மாதிரி இருந்தால் இவர் டீம் கண்டிப்பாக கேப்டன் இறங்குவார்.
கேப்டன் அந்த டீமோட கேப்டனே இவர் தான். அதனால் இவரை ரிஸ்க்காக வேணும்னா இவரை கேப்டன் போட்டுக்கலாம் நீங்கள், சரியா? ஏன்னா மேக்ஸிமம் எல்லா மைண்ட் செட்டுமே இவங்க மூணு எடுத்துகிட்டு தான் போகணும் நீ கேப்டன். அப்போது நம்ம இந்த மாதிரி ரிஸ்க்காக நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க, சரிங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இதில் வந்து ஒரு மூணு பேர் மேலே எனக்கு இன்னும் டவுட் இருக்குது, சரிங்களா? அந்த மூணு பேர் தான் மேட்சை கொஞ்சம் திருப்புறது கூட வாய்ப்பு இருக்குது. ரெண்டு ஓகே, அவ்வளோதான். இந்த மூணு பேரில் தான் ஏதாவது ஒரு ஆள் வந்து நம்ம டீமை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஓகேபி, மோசிஸ் கெண்ட்ரிக்ஸ், காலின் பண்ணுறோம், இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆள் வந்தால் தான் சிக்கல். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஹியூக்ஸ் இடத்துல வேணால் இவங்களை ஒவ்வொரு ஆளை வச்சு, நீங்கள் இந்த மூணு விதத்தில் ஏதோ ஒவ்வொரு ஆளை வச்சு கூட டீம் க்ரியேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஹியூக்ஸ் இந்த இவர் பார்த்துக்கோங்க, அந்த ஹியூக்ஸை காட்டுறேன். இவர் இன்றைக்கி உள்ளே வருவார், ஒன் டவுன் இறங்குறாரு. ஆவேண்டோவும் கச்சிகீரும் ஓப்பனிங் இறங்குறாங்கன்னா ஒரு விக்கெட் கண்டிப்பாக போகும். ஒன்று ஆவெண்ட் அவுட் ஆவார், இல்லைன்னா கச்சிகீர் அவுட் ஆவார். கச்சிகீர் அவுட் ஆகிட்டார்னாலே ஒன் டவுன் கன்ஃபார்ம் நிற்கும். அதனால தான் நான் டி கியூப்ஸை வச்சுருக்கேன், சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல கூட மோசிஸ் கண்ட்ரிஸ், காலின் முன்றோ அந்த மாதிரி வச்சு டீமை க்ரியேட் பண்ணிக்கோங்க, கிளாண்டிக்கில் கொண்டு போயிருங்க, சரிங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.